அனைவருக்கும் வணக்கம். தினச்சுடன் என்று ஒரு நாளிதழ், அதில் 28/10/1996 அன்று வெளியே சொல்லாதீங்க என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனை அப்படியே பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஊர் பேரில் படம் எடுத்த டைரக்டருக்கு மான் நடிகை மீது நீண்ட காலமாக மோகமாம். டிஸ்கஷனுக்கு அழைத்த போதெல்லாம் தட்டி கழித்து வந்தாராம் மான். ஆத்தாவுன் கோயிலிலே என்று காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்து விட்டாராம் டைரக்டர். பரிதாபப்பட்டு நடிகையும் பெரும் தொகைக்கு ஒத்துழைக்க ஒத்துக்கொண்டாராம். சங்கம் வளர்த்த நகரில் மன்னர் பேரிலான ஓட்டலில் சுப யோக சுப முகூர்த்த தினம் ஒன்றில் விடிய விடிய டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. டைரக்டருக்கு மான் நடிகையின் ஒத்துழைப்பில் முழு திருப்தி. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பிய டைரக்டர் அப்படியே கூடம்பக்கத்துக்கு ரயில் ஏறிவிட்டார். தருவதாக சொன்ன கூலியையும் தரவில்லை. ஓட்டல் வாடகையை கூட மான் நடிகையே செட்டில் செய்தாராம். இப்போது பஞ்சாயத்து நாட்டாமை நடிகரிடம் போயிருக்கிறது. மான் நடிகையை பார்த்தது கூட இல்லை. இது அபாண்டம் என்று கற்பூரம் ஏற்றாத குறையாக சத்தியம் செய்கிறாராம் டைரக்டர். இந்த கேசையெல்லாம் விசாரிக்கவா நான் இருக்கேன் என்று கோபப்பட்டு மான் நடிகையிடம் காச்சு மூச்சென்று கத்தினாராம் நாட்டாமை. டைரக்டர் இமயத்துக்கு நெருக்கமானவர் என்பதால் இப்போது விவகாரம் இமய இயக்குநரிடம் போயிருக்கிறது. இந்த செய்தியில் வரும் பாஞ்சாலம் குறிச்சி டைரக்டர் யார், மான் நடிகை யார், நாட்டாமை நடிகர் யார், இயக்குனர் இமயம் யார் என உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஒருவேளை தெரிந்திருந்தால் வெளியில் யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். குறிப்பாக கமெண்டில் தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.